புரியல, வாய் மூட்டு அப்புறம் எப்படி பேச முடியும்? இப்ப தெரியுதா? ஆனால் இந்த வாயை மூடி பேசுவது அப்படின்ற மாதிரிலாம் படம் கூடலாம் எடுத்துட்டாங்க. வாயை மூடி பேசவும் அப்புறம் இன்னொரு படம் எடுத்தாங்களே, காதலில் சொதப்புவது. எப்படி, ரெண்டுமே ஒரே டைரக்டர் தானே? நம்ம மாரி படத்தை கூட அவர் தான் இயக்குறாரு, பாலாஜி மோகன் சார். ரொம்ப பரபரப்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நம்ம மாரி படம். ட்ரெய்லரு பாட்டெல்லாம் ஏற்பட்ட மாதிரி பட்டை கிளப்பிச்சு வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு. படம் வந்து ரிலீஸ்க்காக அப்படியே நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கதையை பற்றி ட்விஸ்ட் பண்ணி விதவிதமாக கிளப்பி விட்டாங்க மக்கள். திரும்ப உங்களுக்கு அப்புறமா சார்ட்டே போயிட்டு கேட்டோம், டைரக்டர் சார்ட்டே, டைரக்டர் சார், டைரக்டர் சார், மாரி படத்தோட கதை வந்து அப்படி 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 அப்படியாமா, இப்படி வந்து இப்படி இப்படி இப்படியாமா, இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லையம்மா அப்படின்ட்டாரு சிம்பிளாக. நீங்கள் வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், யாராச்சும் ஏதாச்சும் படத்தை பற்றி வேறு வேறு விதமாக சொல்லத்தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னாங்க. சரிங்க சார், சரிங்க சார், நீங்கள் இருந்தாலும் படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லாமே அந்த கதையெல்லாம் பற்றி அப்படின்னு தியேட்டரில் வந்து பாருங்கள் சார் அப்படின்ட்டு அப்படியே நைஸாக நல்லிட்டாருங்க. இன்னைக்கோ அண்டு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லியே தெரியணும் இல்லையா? காஜல் அகர்வால், இல்லை காஜல் அகர்வால், அவங்க வந்து ஆடை வடிவமைப்பாளர், அந்த கேரக்டர்லாம் நடிக்கிறாங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நானும் என்ன சொல்கிறது, தியேட்டரில் சாப்பிட்டோம் நம்மளும் பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ?